சார், ஒழுங்கா லைசன்ஸ் கொடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், இல்லைன்னா என்னடா பண்ணுவ? ஏண்டா என்னைய முறைக்கிறியா? பார்க்கலாம், நீ எங்க போய் என்ன பண்ணாலும் கடைசியா என்கிட்டதான் வந்து நிக்கணும். உனக்கு லைசன்ஸ் கிடையாது. என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ எப்படி இந்த தொழில பண்றன்னு நான் பாக்கறேன். மாப்ள, ஒன்னும் கவலைப்படாத மாப்ள, இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்டா. நம்ம ஏதாவது பண்ணுவோம்டா. இப்போதைக்கு வா, போவோம். தம்பி ஏதோ லைசன்ஸ் இல்லாம தொடங்குச்சான், அதனால தொழில் தொடங்கக்கூடாது, சீல் வைக்க போறோம்னு பேசியிருந்தாங்க. ஐயா, என்னங்க இது? இப்பதான் பிள்ளைங்க ஏதோ பண்ணி முன்னுக்கு வருவாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தோம். ஆரம்பத்திலே இப்படி அபசகுணமா நடக்குதே. மங்கை, கொஞ்சம் சும்மா இருமா, அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவோமா? வா தம்பி, போலாம். ஏய், வண்டி ஏறா. ஆ, சரிங்க, வாங்க. சரி, வா. என்னாச்சு மாமா, லைசன்ஸ் கிடைச்சிருச்சா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா மாமா? இல்ல. ஏன் மாமா, நம்ம நல்ல பொருள் தானே விற்கிறோம். அப்புறையே திடீர்னு ஆஃபீஸர் வந்து சம்மந்தமே இல்லாம இப்படி சொல்லிட்டு போறாரு, என்ன காரணம்னு கேட்டீங்களா? ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்து நம்ம பொருள்லாம் நல்லது இல்லைன்னு கேன்சல் பண்ண சொல்லிருக்காங்க. பணம் கொடுத்து சொல்ல சொன்னாங்களா? யார் மாமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க? வேற யாரு? நம்ம நிம்மதியா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரே ஆள் தான். எனக்கு புரியல மாமா. எல்லாம் நம்ம அன்னி பண்ண வேலைதான். காசு கொடுத்து நம்ம தொழிலையே கெடுக்க பார்த்திருக்காங்க. இந்த கண்மணிக்கு என்னதான் வேணுமோ பிளான் பண்ணி வீட்டை விட்டு துரத்துனா, சொத்தும் வேண்டாம்னு எழுதி கொடுத்தாச்சு. ஏதோ சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு வளரலான்னு பார்த்தா அதையும் கெடுக்க பாக்குறாளு. அவ திருந்தவே மாட்டாளா? அவெல்லாம் என்னைக்குமா திருந்துவா? நான் தான் உங்கள்ட்ட அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன், பாம்புக்கு பாலை வாத்தாலும் அதை விஷத்தைத்தான் கக்குன்னு. நீங்க கேட்கல, அவ ஜெயில இருக்கும் போது அவளை அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? குமர வாழ்க்கை பாதிச்சிடும், குடும்பம் செதஞ்சிட போதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நீங்க அவங்களுக்கு பண்ணீங்க. ஆனா அந்த கண்மணி, நீ நல்லா இருக்க கூடாதுன்னு உனக்கு பார்த்து பார்த்து கெடுதலை மட்டும்தாம்மா பண்றா. ராசாத்தி, இப்பவாது புரிஞ்சுக்கம்மா. அந்த ஆபீசர்ட்ட அப்பயே உங்க காய்கறியை காட்டி டெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானப்பா. பார்த்துட்டு லைசன்ஸ் அவரே கொடுத்துருப்பார்ல? இல்ல பெரியப்பா, நம்ம விற்கிற பொருள் தரமானது இல்லைன்னு சொல்லி அவருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான், அதனால விற்க கூடாதுன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற? இது ஆபீசர் வேணும்னே பண்றாருன்னு நினைக்கிறேன் பெரியப்பா. நமக்கு பிடிக்காதவங்க யாரோ தான் ஆபீசருக்கு பணம் கொடுத்து இப்படி பண்ண வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என்னமோ இதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னொரு ரெண்டு நாளைக்குள்ள நம்ம லைசன்ஸ் வாங்கணும், அப்படி இல்லைன்னா பொங்கல் வருது, அதுக்கு அங்கிட்டு எப்படி ஒரு 7-8 நாள் கவர்மெண்ட் லீவ் வந்துடும். கிட்டத்தட்ட லைசன்ஸ் கிடைக்க ஒரு 10-15 நாள் ஆயிடும். மொத்தமா ஒரு 20-25 நாளைக்கு நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. இங்க அதிகாரம் பண பலம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ முடியும். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேற வழி இல்ல. மாமா, அப்படி சொல்லாதீங்க. நமக்கு தர வேண்டிய உரிமையை தராம இருக்காங்கன்னா அதை நம்ம விடக்கூடாது. போராடியாவது வாங்கணும் மாமா. போராடணுமா? ஆமா மாமா. பேசாம நம்ம கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் உட்காந்து தர்ணா பண்ணி நியாயம் கேட்போம். அவர் என்ன ஏதுன்னு கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாரு, கண்டிப்பா நமக்கு நியாயம் கிடைக்கும். அவர் சொன்னா கண்டிப்பா அந்த ஆபீசர் லைசன்ஸ் கொடுப்பாரு. அங்க போனா மட்டும்தான் நமக்கு உதவி கிடைக்கும். நாம சொன்னாலும் கேட்பாங்க மாமா. நாம ஒண்ணு பொய் சொல்ல போறது இல்லல்ல,
யாரையும் ஏமாத்தவும் போறதில்ல. நம்மளோட உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் போராட போறோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராசாத்தி. கூட்டமா போய் போராடினாலே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம டிவில எல்லாம் எவ்வளவு போராட்டத்தை பார்த்துருக்கோம். ஏம்மா, நம்ம அங்க போனதுமே நம்மளை அவங்க அடிச்சுதான் துரத்துவாங்க. நம்ம என்ன ஒரு 10-15 பேர் இருப்போமா? 4 போலீஸ் போதுமா நம்மளை அங்கிருந்து அடிச்சு தருத்துறதுக்கு? எப்படியும் இந்த காய்கறி எல்லாம் விற்காம வீணாதான் போகும். அதை நம்ம ஊர் மக்களுக்கு கொடுப்போம். கொடுக்கும் போது சும்மா கொடுக்காம இந்த பேப்பரை கூட வச்சு கொடுப்போம். ஆனா ராசாத்தி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும் அத்த. இவங்க யாரு முடிவு பண்றது நம்ம காய்கறி தரம் இல்லாததுன்னு? மக்கள் முடிவு பண்ணட்டும். மக்களை மீறின சக்தி யாரும் கிடையாது. அவங்களே முடிவு பண்ணட்டும் நாம இந்த வியாபாரத்தை தொடர்றதா இல்ல வேண்டாமான்னு. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இத பாத்துக்கறோம். இல்லடா. ஆமா அத்தை, நீங்க வீட்டுக்கு போங்க, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கறோம். ராசாத்தி, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது நாங்க மட்டும் வீட்ல எப்படி சும்மா இருக்க முடியும்? நாங்களும் வரோம். அப்பா. இல்ல மாமா, நீங்க பெரிய மாமா எல்லாம் வந்தா வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால இத நாங்க பாத்துக்கறோம் மாமா. நீங்க வீட்டுக்கு போங்க. ஆமாப்பா, நாங்க பாத்துக்கறோம். நம்ம போலாம், வாங்க. நீங்க போங்க. அழகு, நீ பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துறோம். இல்ல மாப்ள. ஓடா. சரி மாப்ள, வாங்கடா. நீ கால் பண்ணாம வீட்டுக்கு வா. நாங்க எல்லாரும் பாத்துக்கோ. வரோம் மாமா. இன்னைக்கு கடையில காய் போடாம உங்க வீட்டுக்கே வந்து போட்டுறோம். அத நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அதுல தர இல்லன்னு தெரிஞ்சா எங்களுக்கு திரும்ப அதை தரக்க உதவி பண்ணாதீங்க. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, நாங்க தரமான காய்கறியை தான் போடுறோம். எங்களோட வாழ்க்கைய நீங்க வந்து கலந்துக்கிறதுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நியாயமான ஒரு தொழில் ஆரம்பிச்சதே எல்லாருக்கும் ஆரோக்கியமான கெமிக்கல் கலக்காத காய்கறியை கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தினாலதான். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு தரணும். போராட்டம் பண்ண போறாங்களாம். ஐயோ ஐயோ, ஊர்ல யாருக்கும் வேற வேலையே இல்ல பாரு. நாட்டுல நடக்கிற அநியாயத்தை எதிர்த்து நடக்கிற போராட்டத்துக்கே ஒருத்தன் வரமாட்டான். இவ சொன்னானு எல்லாரும் உடனே கிளம்பிடுவாங்களா? கண்டிப்பா இந்த போராட்டம் நடக்க போறது இல்ல. அவங்கள தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லி போலீஸ் அடிச்சு துரத்த போகுது. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ எழுதி இருக்க. ஓஹோ, போராட்டமா? நீங்க ரெண்டு பேரும் மட்டுமா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் சரி, என் மேல கேஸ் போட்டாலும் சரி, என்ன உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டேன். இந்த இனியா ராசாத்தி ரெண்டு பேரும் ஏதோ போராட்டம் சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. தெரியும், அத பார்க்க தான் நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு மேடம் வரீங்க? அவங்க இந்த மாதிரி பண்றதால எல்லாம் இங்க ஒண்ணு நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும்ப்பா. அவங்க அங்க அசிங்கப்படுறத நாங்க பார்க்கணும். அதுக்காக தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓ, அதுக்கா? சரி சரி, அப்ப வாங்க. சரி. யாரு கண்மணி? அதான் அத்த, அந்த ஆபீசர். அங்க அந்த இனியனும் ராசாத்தியும் தனியா உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதத்தான் போன் பண்ணி சொன்னாரு. ஓ, அப்படியா? எங்க சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு தான். என்னம்மா ராசாத்தி, நம்மளை தவிர வேற யாரையுமே காணோம். அம்மா, நம்ம ஊருக்காரங்களை நம்பிதாம்மா இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்கல்ல.
கண்டிப்பா வருவாங்க. என்னமா பிரச்சனை? எதுக்கு இங்க எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? சார், நாங்கள் சின்னதாக ஒரு காய்கறி பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அதுக்கு இந்த ஆஃபீஸர் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் பொருள் தரமான பொருள் தான் சார். சார், இவங்க சும்மா 10 பேரை பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க சார். சார், நாங்கள்லாம் பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை சார். எங்கள் பக்கம் உண்மை இருக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே பாருங்க. இவங்க காய்கறி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். தரமான பொருளை தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அத பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் பணம் கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க. சார், அவங்க காய்கறிகள் தரமானது இல்ல சார், அவங்க பொய் சொல்றாங்க. இல்ல, பிந்து நீ எங்க இங்க? நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பாக்கெட் இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் இல்லாம இன்னைக்கு பொரியல் நல்லா இருக்கு சாப்பிட்டீங்கல்ல, அது இவங்க கொடுத்தது தான் சார். அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம். அருண், இங்க வாங்க சார். இவரோட சஸ்பென்ஷன் ஆர்டர் உடனடியா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே அவங்க லைசென்ஸும் இமிடியேட்டா டைப் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இனியா டைப் பண்ணி எடுத்துட்டு வரோம் சார். இந்தாங்கம்மா, இது உங்களுடைய லைசன்ஸ். தேங்க்யூ சார். இப்போ இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க என் மனைவி தான் காரணம். அவங்க கிட்ட கேளுங்க. மேடம், இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியை பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க ஒரு தொழில் பண்றோம், அது நியாயமா பண்றோம். ஆனா சில பேர் அது பிடிக்காம சதி பண்றாங்க. மக்களுக்கு தெரியும் நாங்க தரமான முறையில தான் பண்றோம்னு. அதனாலதான் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்ததுனால கலெக்டர் எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. மேடம், உங்க தொழில வளர விடாம சதி பண்ணது யாரும் தெரியுமா மேடம்? அது எனக்கு தெரியல. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மக்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நாங்க தரமான முறையில காய்கறி கொடுப்போம். என்னக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு போராட்டத்துல கலந்துக்காம தனியா நிக்கிறீங்க? அப்புறம் நீங்க சொன்னீங்களே, தாலி செயினை வச்சு யாராச்சும் வியாபாரம் பண்ணுவாங்களா? அப்படி பண்ண அவங்க பெரிய ஆளாக முடியாதுன்னு பாத்தீங்கல்ல, என் ராசாத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்ன்னு. டிவியில பேட்டி கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கா. இனிமே என்ன, கண்டிப்பா அவ ஜெயிச்சு காட்டுவாக்கா. இதுக்கு மேலேயாச்சும் அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்களும் தள்ளி நின்னு அவளையும் தள்ளி வைக்காதீங்க. இனி என்ன ராசாத்தி ஏன் டிவியில வராங்க? ராசாத்தி என்ன கருத்தா பேசுறா பாரு. எல்லாருக்குமே தெரியும் நாங்க தரமான முறையில தான் தொழில் பண்றோம்னு. அதனாலதான் மக்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்ததுனால கலெக்டர் எங்க மேல தப்பு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு.
இத பாக்கதா என்ன கூப்பிட்டீங்களா? ஏன் மறக்க இப்படி கோச்சிக்கிற? இது எவ்வளவு பெரிய விஷயம், சந்தோஷப்படு. மேடம், உங்க தொழில வளர விடாம சதி பண்ணது யாரும் தெரியுமா மேடம்? அது எனக்கு தெரியல. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏத்த வர வர ராசத்தியோட புண்ணியத்தால இந்த அருவாமணிக்கு வேலையே இல்லாம போயிடும் போல இருக்கே. நமக்கும் வேலை மிச்சம் தானே. நமக்கு மட்டுமா? சம்மந்திதா சொல்லுங்க. சம்மந்தி, நான் டிவி பார்க்க சொன்னேனே சம்மந்தி, பாத்தீங்களா? ஆ, டிவி பாத்துட்டு இருக்கோம். இப்ப கூட அதைதான் பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு சம்மந்தி. நீங்க அதை பாருங்க, நான் இதை ஊர் முழுக்க சொல்லி கொண்டாடணும். வச்சிடுறேன். சரிங்க சம்மந்தி. மங்கை சம்மந்தி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. புனிதா வா, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ராசாத்தி டிவில வரானு சொல்லி பாக்க சொல்லலாம். எல்லாரும் பாப்பாங்க வா. ஏய் குமரா, பஞ்சாயத்து போடு டிவியை போடச்சுல, எல்லாரையும் பாக்க சொல்லுவா. அண்ணே வா. மாமா, நாமளும் மெல்லுக்கு போய் சொல்லிட்டு வந்துருவோமா? சரி வா, போலாம் வாங்க. ஏதாச்சும் பண்ணி அந்த ராசாத்திய அசிங்கப்படுத்தியே ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அந்த வேலைய நாங்க பாத்துக்கிறோம். உங்களை மட்டும் நம்பினா வேலைக்கே ஆகாது. என் பங்குக்கு நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. ஆனா இந்த தடவை சொதப்பாம பண்ணணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க ஒரு தொழில் பண்றோம், அதை நியாயமா பண்றோம். ஆனா சில பேருக்கு அது பிடிக்காம சதி பண்றாங்க. மக்களுக்கு தெரியும் நாங்க தரமான முறையில தான் பண்றோம்னு. முன்னாடி சிங்கிளா இருந்தியோ தனித்தனியா பெட்ஷீட் வாங்கி யாராவது படுப்பாங்களா? அது நல்லாவா இருக்கும். கல்யாணம் ஆகி இப்படி இருந்தா எப்படி தம்பி? உனக்கு ஏதாச்சும் குறையா? யோ சொல்லு தம்பி. அடுத்த தெருல நம்ம டாக்டர் இருக்காரு. யோ, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பெட்ஷீட் மட்டும் தானே கேட்டேன். அதை மட்டும் கூட தேவையில்லாம பேசி என்ன வெறுப்பேத்தாத. வர கோவத்துக்கு உன்ன என்ன பண்ணுவனே தெரியாது. அப்புறம் இப்படி கோவக்காரனா இருந்தா எந்த பொண்ணு தான் கிட்ட வரும்? உங்ககிட்ட போய் இதை சொன்ன பாரு. மாமா, முடிச்சு போடுங்க. போடுறேன். என்ன மாமா கையெல்லாம் நடுங்குது? முடிச்சுதானே போட சொன்னேன். இப்ப நீ திரும்ப, நான் எப்படி முடிச்சு போடுறேன்? போட்டு விட்டேன் பாத்தியா? சரி, பால் சூடா குடுத்துட்டியா? அதான் கை தவறி கீழே விழுந்துருச்சு.
அதனால என்ன மாமா, நான் வேற பால் கொண்டு வரேன். ஐயா வேற பால் எல்லாம் எதுக்கு? இந்த பார், பெட்ஷீட் மேல ஊத்திச்சு பாரு. ஷோ, சரி. அதனால என்ன, அதான் இன்னொரு பெட்ஷீட் இருக்குல்ல, இத நான் காலையில துவைச்சு வச்சிடறேன். ஆ சரி. என்னவோ நீ சொல்ற, பாப்போம். ரசதி, கொஞ்சம் கிட்ட வந்து படு, பெட்ஷீட் பார்த்த மாட்டேங்குது. என்ன, ரசதி வீட்டுக்கு கார் எல்லாம் போகுது? அவளுக்கு ஏதாவது பாராட்டு விழா நடத்த போறாங்களா? போய் பாப்போம். என்ன கார் இது? இவங்க என்ன பிரச்சனை விட வராங்க தெரியலையே. மாப்பிள்ள, கண்மணி மறுபடியும் அவனையும் உசுப்பேத்தி விட்டுருக்கா போல. வந்துட்டாங்க ஆபீசருங்க. வணக்கம் சார், நாங்க டே டு டே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரோம். உங்கள் பேட்டியை டிவியில் பார்த்தோம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பெண்கள் வேலைக்கு போகிறதால காலையில் சரியாக சமைக்கிறது இல்லை. எங்கள் மார்க்கெட்லேயும் காய்கறி பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதுவும் ஈவினிங் தான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகுது. பேசாமல் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு மொத்த காய்கறியும் நீங்களே டெலிவரி பண்ணுறீங்களா? உங்களால் முடியுமா? நாங்கள் உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் கொடுத்துருவோம், நீங்கள் டெலிவரி பண்ணால் மட்டும் போதும். இந்த ராசாத்தியை மட்டும் எங்கிருந்து தான் இப்படி தேடி வந்து வளர்த்து விடுறாங்களோ தெரியல. இதை விடக்கூடாதே. நீங்களும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து போடுங்க. சரிங்க சார். இந்த என்னோட விசிட்டிங் கார்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்ல நேர்ல வந்தாலும் சரி. சரி, நான் வரேங்க. வரேன் சார். அந்த சூப்பர் மார்க்கெட் ஆர்டருக்கு நம்ம சரின்னு சொல்லிட்டோம், நம்மளால முடியுமா? அதெல்லாம் பண்ணணும் அம்மா, அப்போதானே நம்ம தொழில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனால் என்ன, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய ஆர்டரை பண்ண முடியாது. இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் ராசாத்தி, நீ சொல்கிறதும் சரிதான். ஆமாம் மாமா, அது மட்டும் இல்லை, நாம மட்டுமே இதை முழுசாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேட்கறது அதிகமான காய்கறி, அதனால இன்னும் நிறைய ஆளுங்க வேணும். அது மட்டும் இல்லை, சரியான டைமுக்கும் கொடுக்கணும். அப்போ தானே நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்கும், நம்மளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ அந்த லோன் வாங்கி 3 மாதம் ஆச்சு. இப்போ அதே தொகை இல்லைனா அதை விட அதிகமாக கூட வாங்கிக்கலாம் நாம.
அப்ப சரி மாப்பிள, நீங்க பேசாம பேங்க்ல போய் கேட்டு பாருங்க, எப்படியும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். மாமா, அப்போ இப்பவே நம்ம பேங்க்ல போய் கேட்டு பாப்போம். இப்ப எப்படி போக முடியும்? அதான் நம்ம நாளைக்கு தேவையான லோட் எல்லாம் ஏத்தணும்ல. ஏய், நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் பேங்க் போயிட்டு வாங்க. என்ன இவன் சொல்றதும் சரிதான். ஏமா ராசாத்தி, அந்த நோட்ல யாராருக்கு என்னென்ன லோடு போடணும் எழுதி வச்சிருக்கீல்ல, அதுபடி நாளைக்கு யாராருக்கு காய்கறி போடணுமோ அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்க பதட்டப்படாம பேங்க்ல போய் இந்த லோன் விஷயம் என்னங்கறத மட்டும் கேட்டு வந்துருங்க. சரி, அப்ப நாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு வந்துடுறோம். சரி மாப்ள, நம்பிக்கையோட போங்க. கடவுள் நமக்கு துணை இருக்காரு, கண்டிப்பா நமக்கு லோன் கிடைக்கும். வரேன். சரி வரேன். சரி, பாத்து போயிட்டு வாங்க. அந்தவா, அப்ப ஊர்ல யாராவது பெரிய ஆளுங்க இருந்தா உங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுவாங்கல்ல சார்? அப்படி யாரும் எங்களுக்கு வர மாட்டாங்க சார். சாரி இனியன், ஒண்ணு சொத்து பத்திரம் இல்ல ஷூரிட்டி கையெழுத்து, இது ரெண்டும் இல்லாம என்னால லோன் ஏற்பாடு பண்ண முடியாது. ஏன்னா பேங்கோட ரூல்ஸ் அப்படி. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். சார், அப்ப லோன் கிடைக்காதா? அப்படி இல்லம்மா, நான் சொன்னதை ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சார், நாங்க போயிட்டு வரோம். ஓகே சார். சரி, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்றேன். இல்லங்க, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் தான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றேன்ல. நல்ல வாய்ப்பு வரும்போது யோசிக்காதீங்க. ரசதி, இது நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா நினைச்சுப்போம். வா. சரி. ஆமாங்க, என்னை நம்பி வாங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். கார்ல ஏறுங்க, வாங்க உட்காருங்க. உட்காரு, போங்க. வாங்க போகலாம். என்ன? சுரேந்தர் ஃபைனான்ஸ்னு? ஆமா, சுரேந்தர் ஃபைனான்ஸ். என்னோட ஃபைனான்ஸ் தான் இது. வாங்க உள்ள போலாம். இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. சார், இதில் பணம் வட்டியை பற்றி எதுவுமே போடலையே. அதை நீங்கள் தான் போடணும். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ போடுங்க. இனியன், இங்கே இதுதான் ரூல்ஸ். எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு எனக்கு தெரியாது இல்லையா? முதல்ல சைன் பண்ணுங்க. சதி, பணம் எவ்வளவு போடலாம்? 1 லட்சம் ரூபாய் போடுங்க மாமா. சரி, ஒரு நிமிஷம். முத முத இந்த ஃபைனான்ஸ் நான் தொடங்கும் போது வச்சிருந்த பேனா, இதால போடுங்க. ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. சரிங்க, இதா. செல்வம் சார். ஆ, வாப்பா, ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துரு வாப்பா. சரி சார். இந்தாங்க.
வாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உதவி பண்ணீங்க. இது நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். எப்படி மேடம் என்னோட நடிப்பு? நீங்க சொன்ன மாதிரியே இந்த டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். நீங்க கொடுத்த பேனா. அத்தை, நீங்க ஏன் அவங்க பணம் எழுதும்போது மட்டும் இந்த பேனாவில் எழுத சொன்னீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கண்மணி. நான் எதையும் சும்மா பண்ண மாட்டேன். நீ அவங்க பணம் போட்டு எடுத்து பாரு. ஐயோ அத்தை, மறைஞ்சிருச்சத்த. என்ன சம்மந்தி நீங்க? இப்ப அவங்க எவ்வளவு பணம் வாங்குனாங்கன்னு கூட தெரியாதே. இதை வச்சு நாம என்ன பண்ண முடியும்? ரொம்ப பதறாதீங்க. இதுல ஏதாச்சும் எழுதி இருந்தாதான் நமக்கு கஷ்டம். புரியல? இந்த இடத்துல எவ்வளவு பணம் போட்டிருந்தாலும் அவங்க வாங்கினதா தானே அர்த்தம்? ஆமா சம்மந்தி, 10 லட்சமா எழுத போறேன். அவங்களால எப்படி அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியும்? என்னது, 10 லட்சமா? அது எப்படி அந்த ராசத்தியால முடியும்? இந்த ஜென்மத்துல முடியாது. சொத்து பத்து இருந்தாலும் அதை வித்து கொடுத்துருப்பா. இப்பதான் அந்த திமிர்ல வேணான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? கண்டிப்பா திருப்பி தரவே முடியாது. சூப்பர் அத்த, என்னோட அத்தை தானே நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அந்த ராசாத்தி பணத்தை கட்ட முடியாம தவிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஆமா கண்மணி, கடனை கட்ட முடியாம அந்த ராசாத்தி அசிங்கப்பட்ட ரோட்ல நிக்கணும். புனித விஷயத்துல இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நான் எப்படி அவமானப்பட்டு ஒன்னும் பண்ண முடியாம கூணி குறுகி நின்னனோ, அதே மாதிரி அந்த ராசாத்தியும் அவமானப்படணும். அது வரைக்கும் அந்த ராசாத்திய நான் சும்மா விட மாட்டேன். அத்தை, நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தான். என்னமா பிளான் பண்றீங்க? சரி தம்பி, நான் ஓனர்ட பேசிட்டேன். அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷன். நீங்க 2 மாசம் வாடகை கொடுக்காம இருந்தா கூட அவர் அவசரப்படுத்த மாட்டாரு. அதெல்லாம் கரெக்டா நாங்க கொடுத்துருவோம். சரி தம்பி, நீங்களே அவர்கிட்ட நேர்ல பேசிக்கங்க. சரிங்க. இந்தாங்க தம்பி அவரோட கார்டு. அப்புறம் தம்பி, நம்ம கமிஷன் 10% நிறைய கூடன்னு காட்டியிருக்கேன். சரிங்கண்ணே, அவர் எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்து சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கமிஷன் கொடுத்துட்றேன். சரி தம்பி, ஒரு 2000 ரூபா கொடுங்க, அப்புறம் கழிச்சுக்குவோம். சரிண்ணா, சாதி அவர் காசு கொடுங்க. இந்தாங்கண்ணே. நன்றி தம்பி. சரிண்ணா, சரி வாங்க போகலாம். இப்போ என்கிட்ட நீங்கள் வேலைக்கு சேர்ந்தா நான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன். இது ஒண்ணு பெரிய வேலை கிடையாது, காய்கறி கட் பண்ற வேலை. நாம தினமும் வீட்டுல பாக்குற வேலை தான். மத்த கம்பெனி மாதிரி இங்க கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் வேலைக்கு வரலாம். உங்களுக்கு குழந்தை இருந்தா அதையும் அழைச்சிட்டு வந்து நீங்க வேலை பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நேரம் வேலை பாக்குறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளம் தந்துருவோம். ஏதோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோங்கிற சந்தோஷமும் இருக்கும். இங்க பாரு ரசதி, யார் வராங்களோ இல்லையோ நான் வரேன். சரி, நானும் வரேன் ரசதி. சரிங்கக்கா. நானும் வரேன் ரசதி. சரிங்கம்மா. வரேன் ரசதி. ரொம்ப நன்றிங்க. நீ ஏமா நன்றி சொல்ற? எங்களை மதிச்சு வேலை கொடுக்கற உனக்குதான் நாங்க நன்றி சொல்லணும். கண்டிப்பா நீங்க மறுக்காம வாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். அதுவும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வந்தா கூட ஏதாவது சின்னதா பொருள் வாங்கலாம்ல. ரொம்ப நன்றிங்க. சரி சரி, எல்லாரும் வந்துருங்க. ரசாதி, நீ போன காரியம் என்னாச்சு? வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டாங்களா? பேசிட்டேன் மாமா.
அவங்க எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, அப்புறம் என்ன, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கே ஃபேக்டரி ஓபன் பண்ண வேண்டியதா. சூப்பர் மாப்பிள, சூப்பர் மாப்பிள, சூப்பர் மாப்பிள, மாப்பிள நீ சொன்ன மாதிரி நாளைக்கே நம்ம கடை தரப்பிளாவே பண்ணிடுறோம். நல்ல அருமையான கடையா இருக்கு, ரேக்கெல்லாம் ஆல்ரெடி அடிச்சிருக்கேன் மாப்பிள. அழகு, அப்புறம் நம்ம ஃபேக்டரிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு. ராசாத்தி வேலைக்கு லேடிஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கா. சரி, அப்புறம் என்ன, நாளைக்கே நம்ம கடை தரப்புல பூஜையை போடுறோம். மாமா, பூஜைக்கு நாம மட்டும்தான் இருப்போமா? வேற யார் வேணும்? என்ன மாமா நீங்க, அத்தை மாமா வராம எப்படி? ராசாத்தி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ தான் அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டிய. நான் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம உங்க வீட்லயும் சொல்லிட்டேன். நாளைக்கு மரகதம்மா இவட ஒஸ்தாவு சூப்பர்ஸ்டானுடா சூப்பர்ஸ்டானு. அண்ணா பாத்துன, ஏற்கனவே பெரிய அத்தை எங்க மேல கோவமா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணாகாதுமா, இந்த அழகர் அண்ணனை யாரு நினைச்ச? யூ டோன்ட் வெரி, பி ஹாப்பி. நாளைக்கு இந்த பூஜையில நம்ம மரகதம்மா அட்டன் பண்றாங்க. இப்போதைக்கு யூ டூ ஃபாலோ மீ. வரட்டுமா? வரடே. வரேனியா. சங்கடப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு வாங்க. என்னால முடியாது. வரணும் வரணும் பெரியம்மா, வரணும் 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 மரகதம்மா, வரணும். அங்க இனிய மட்டுமா இருக்கா? அந்த ராசாத்தியல்ல இருக்கா மரகதம்மா? அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எத்தனை நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்கக்கா? வாசல தாண்டி வாங்க. உங்க இனியனுக்காக எனக்கு என்ன வந்தது? நீங்க வரேன்னு சொன்னாதான் அழகு இந்த இடத்த விட்டே காலி பண்ணுவான். இல்லனா உங்க காது கிழியற அளவுக்கு அவன் கத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் உங்க இஷ்டம். கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அத்தை, அக்கா, அம்மா, உள்ள போறீங்களா? மரகதம்மா, நீங்கள் உள்ளே சென்றாலும் நான் உங்களை விடமாட்டேன். நான் வீட்டிற்குள்ளே வந்து கத்தவும் தயங்க மாட்டேன். மரகதம்மா வந்துருங்க. மரகதம்மா இல்லனா உள்ள வரேன்னு சொல்லுங்களே, இல்லனா வீட்டுக்குள்ள வந்து கத்துவான். ஆமாமா, கட்டாயமா நீங்க வரணும். ஃபேக்டரி திறப்பவளாக வரணும். மரகதம்மா வர வேண்டும். எங்களது மரகத தாயே வர வேண்டும். நீங்க சரி சரி, நான் வரேன்னு சொல்லி தொலை. தேடி வந்து பேசுவேன். சரஸ்வதி ஆமா ரசதி, உன் கையால நீயே ஃபேக்டரிய திறந்து வைமா. அதுதான் திறந்து வைக்கணும், அதுதான் முறை. என்ன முறை? முறை நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. போங்க மாமா. போதரா. என்னம்மா நீ பெரியமா, நீங்க வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. என்னால ஓபன் பண்ண முடியாது, வேற யாரையாச்சும் ஓபன் பண்ண சொல்லு. பெரியமா, நீங்க தான் ஓபன் பண்ணணும். இவ அந்த ராசாத்திய தான முதல்ல கட் பண்ண சொன்னா? இப்ப வந்து என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவ சொல்லி நான் ஒரு வேலையை செய்யணுமா? என்ன தரக்க சொல்ல இவ யாரு? இனியா அவங்க தான் இவ்வளவு பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல, ராசாத்தியை கட் பண்ணட்டும். இல்ல அத்தை, அது வந்து நான் சொல்றத மட்டும் கேளு. நீ சும்மா இரு, நீ போய் கட் பண்ணு. அத்தை வேண்டாம் அத்தை, பெரிய தீயை கட் பண்ணட்டும். ராசாத்தி, அதான் உங்க அத்தையே சொல்றாங்கல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் கட் பண்ணு. கட் பண்ணு, கட் பண்ணு ராசா. இருமா, இப்படி புடிச்சுக்கிறேன். அழுது கால் எடுத்து வச்சு போங்க. போங்க உள்ள. வாங்க பிரிப்பா. வாமாப்ல. அப்புறம் என்ன இனியா, டக்குன்னு போய் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எம்டி சீட்ல உட்காரு. டேய், உனக்கு கீழே எல்லாரும் வேலை பார்க்கணும்டா. இல்லடா, அங்க உட்கார்ற தகுதி எனக்கு இல்ல.
இதுக்கும் உங்க மரகத மனைவியை உட்கார வைக்கலாம்னு பாக்குறியே? இல்ல, அதுல உட்கார்ற ஒரே தகுதி ராசாத்திக்கு மட்டும்தான் இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஓ, அப்ப மேடம் தான் இந்த கம்பெனிக்கு எம்டியா? சரிங்க மேடம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீட்ல போய் உட்காந்துருங்க. அண்ணே பேசாம இருங்கண்ணே. நானா மாமா? ஆமா ரசாத்தி, இதுல உட்கார தகுதியான ஆள் நீதான். ஏன் இப்படி சொல்றேன்னா, நாம இப்ப ஒரு ஆளா வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நீதான். எல்லா கஷ்டத்திலயும் நீதான் எனக்கு தைரியத்தை கொடுத்து இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்க. அதனால நீதான் இந்த சேர்ல போய் உட்காரணும். போய் உட்காருமா? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல மங்கையம்மா, நீங்க கையை பிடிச்சு உட்கார வைங்கம்மா. போங்க போங்க. வா ரசாத்தி, வா உட்கார். ரொம்ப தான் பண்றாங்க ராசத்திய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. கம்பெனி நல்லாவே இருக்காது, விளங்காம போயிடும். குடுங்கம்மா குடுங்க. நீ குடு ராசத்தி, இந்தாங்க. பெரிய மகாராணி அப்படியே பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுக்கற. இருடி, கூடிய சீக்கிரமே நீ உட்கார்ந்திருக்க அந்த சீட்டை விட்டு உன்னை விரட்டல. என் பேரு கண்ணன் இல்ல. வாங்கிட்டீங்களா? போங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடாம போனா எப்படி? அப்படியா இனியா? எங்க இருக்கு? இருக்கு. அதுக்கு இல்லடி. சரி சரி. அன்னைக்கு கோயில்ல வச்சு என்ன சொன்னீங்க? அவ ராசி இல்லாதவ, அவ எங்க போனாலும் விளங்காது, நான் அவ கூட சேர்ந்து போனா பிச்சை எடுப்பேன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்களா, அவ பேரு கெத்த மாதிரி எம்டி சீட்ல அவளை கெத்தா உட்கார வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவளால இன்னைக்கு 20 குடும்பம் வாழப்போகுது. இது இதோட நிக்க போறது இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவளை எவ்வளவோ பெரிய உயரத்துல உட்கார வைக்க போறேங்கிறத உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்ன இல்ல ராசாதியை கேளுங்க, அவ நல்லா பண்ணி கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு நல்ல மனசு. நீங்க இவ்வளவு நாள் அவளுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிப்பீங்க, என்னைக்காவது அவ உங்களுக்கு கெடுதல் பண்ணிப்பாளா? அதுதான் ராசாத்தி, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வரேன். இவன் சொல்றத பார்த்தா அந்த ராசாத்தி உச்சத்துக்கு கொண்டு போயிடுவான் போல இருக்கே. அவன் அவளை எங்க கொண்டு போய் உட்கார வச்சா என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அவளை ஜெயில கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் பாரு. அம்மா எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுதா? யார் நீ? அதாம்மா, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தனே அமுதா. உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஓ அப்படியா? அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேம்மா. வரேன்.